செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்தாலும் வினாடிக்கு 2000 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் காலை முதல் மீண்டும் கனமழையானது தொடர்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம். பரத், விவரங்களை பதிவு செய்க. செம்பரம்பாக்கம் ஏரியில் நேற்று மாலை முதல் மழை குறைந்த அளவு நீர்வரத்தும் குறைந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த நீர்பிடிப்பு பகுதியில் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீர்வரத்து குறைந்தாலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்போது வினாடிக்கு 2000 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பிரதான ஏரிகளில் ஒன்று. இந்த ஏரியில் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கனஅடி நீரில் தற்போது 2942 மில்லியன் கனஅடி நீராக இருக்கிறது. அதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்ட உயர்வான 24 அடியில் இன்று காலை நிலவரப்படி 21.42 நீர்மட்டம் உயர்வானது இருந்திருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து குறைந்தாலும் வினாடிக்கு 2000 கனஅடி நீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் கண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியின் 5 கண் மதகு வழியாக 2 செக்டர்களில் இந்த உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. 2வது செக்டர், 4வது செக்டர் வழியாக இந்த நீரானது ஆர்ப்பரித்து அடையாறு கால்வாய்க்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாறு கால்வாய் வழியாக 6 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நேற்றே விடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களை அவர்களுக்கு வசதியான தங்கும் இடங்களுக்கு பொதுப்பணித்துறையும் வருவாய்த்துறையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்குள்ள முகாம்களில் தங்க வைப்பதற்காக ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த கால்வாயில் தற்போது 2000 கனஅடி நீரானது சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கால்வாயை இந்த 6 கிலோமீட்டருக்கு தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த கால்வாய் வழியாக 15000 கனஅடி நீர் சென்றால் கூட இந்த வெள்ள பாதிப்பு இருக்காது என்று அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியில் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அருகே இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளான ஸ்ரீபெரும்புத்தூர், நேமம், பிள்ளைப்பாக்கம் போன்ற ஏரிகளில் வேகமாக நிறைந்து வருகின்றன. அந்த ஏரிகளும் சுமார் 90% நீர் இருப்பு இருந்துகிறது. தற்போது பெய்யக்கூடிய மழையில் அந்த 3 ஏரிகளும் நிறைந்தால் இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 5000 முதல் 10000 கனஅடி நீரானது நீர்வரத்து இருக்கும். இதனால் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பக்கூடும். ஏறக்குறைய இது 24 அடி கொண்ட நீர்மட்டம் கொண்ட இந்த ஏரி தற்போதே 21.40 அடி ஆனது உயர்ந்திருக்கிறது. அருகே இருக்கக்கூடிய ஏரிகளும் நிரம்பிவிட்டால் வேகமாக இந்த ஏரி நிரம்பும் என்பதற்காகத்தான் நேற்றைய தினம் இந்த ஏரி நீர்வரத்து குறைந்தாலும் வினாடிக்கு 2000 கனஅடி நீரானது திறந்துவிடப்பட்டது. தற்போது கூட அந்த ஏரியின் நீரானது 2000 கனஅடி நீரானது திறந்துவிட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழை அதிகரித்தால் இந்த ஏரியின் நீரானது நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் 2000 படிப்படியாக உயர்த்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரத், தற்பொழுது நீர்பிடிப்பு பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருவதாக சொன்னீங்க. இப்போ செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிச்சா நீர் திறப்பும் அதிகரிக்கப்படுமா? அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்க. செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை நேற்றைய தினம் 5 சென்டிமீட்டர் மழையானது பெய்தது. இன்றைய தினம் 4 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்திருக்கிறது. அதே போன்று தற்போது கூட இந்த ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையானது, அதாவது கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது. 5 நிமிடத்திற்கு ஒன்றாக இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்க கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து பொறுத்தவரை தற்போது மழை நீரானதான் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கால்வாய் வழியாக எந்த நீரும் வரவில்லை. ஏனென்றால் அருகே இருக்கக்கூடிய நேமம், ஸ்ரீபெரும்புத்தூர், பிள்ளைப்பாக்கம் போன்ற சிறு ஏரிகள் இன்னும் நிரம்பவில்லை. அந்த ஏரிகள் 90% நீரானது நிரம்பியிருக்கிறது. அந்த ஏரிகளும் முழு கொள்ளளவு எட்டும் பட்சத்தில் இந்த ஏரிக்கு வினாடிக்கு 5000 மேலாக நீர்வரத்து இருக்கும். அதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்தும் உபரி நீர் அதிக அளவில் திறக்கக்கூடும். விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.